ரம்யா ராஜனின் சங்கீத ஸ்வரங்கள் அத்தியாயம் 4. மனதில் அரவிந்தனை நினைக்க தொடங்கிவிட்டாலும் மேலே எப்படி அவனை அணுகுவது, அம்மாவிடம் எப்படி சொல்வது என்றெல்லாம் திலோத்தமாவிற்கு தெரியவில்லை. ஆனால் அவளுக்கு உதவுவது போல் அர்ச்சனா வந்தாள். அர்ச்சனாவுக்கு திலோவின் படிப்பு, வயது மற்றும் குடும்பத்தை வைத்து பார்த்தால் அவள் அரவிந்தனுக்கு சரி வருவாள் என்றே தோன்றியது. அவளோடு பேசி அவளது விருப்பத்தையும் தெரிந்து கொள்வோம் என்றே வந்திருந்தாள். மாலை திலோத்தமா வீட்டில் இருக்கும் நேரமாக புவன் மற்றும் பாவனாவை அழைத்து கொண்டு வந்திருந்தாள். எதேச்சியாக செல்வது போல் அவளது வீட்டிற்கும் சென்றாள். கதவை திறந்த வைதேகிக்கு அர்ச்சனாவை தெரியாது. அதனால் அவர் தெரியாத பார்வை பார்க்க, "திலோத்தமா இருக்காங்களா?" அர்ச்சனா கேட்கும் போதே வைதேகியும் பாவனாவை கவனித்து விட்டார். அதனால் அவரால் அர்ச்சனா யார் என்று ஊகிக்க முடிந்தது. "உள்ள வாங்க" என்றவர் அவர்களை உட்கார சொல்லிவிட்டு மகளை அழைக்க சென்றார். திலோத்தமா தனது அறையில் ஒரு பக்கமாக போடப்பட்டிருந்த மேஜை நாற்காலியில் உட்கார்ந்து மறுநாள் கல்லூரிக்கு தேவையான குறிப்புகள் எடுத்துக்கொண்டிருந்தாள். "திலோ, உன்னை பார்க்க பாவனாவோட அத்தை வந்திருக்காங்க" என்றார். ஒரு நிமிடம் புரியாமல் முகத்தை சுருக்கியவள் யார் என்று புரிந்த நொடி மிகவும் பரபரப்பானாள். "அம்மா, அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க" என்றவள் அணிந்திருந்த நைட்டியை கலைத்துவிட்டு வேகமாக ஒரு சுடிதார் எடுத்து அணிந்து கொண்டு வெளியே வந்தாள். "வாங்க அர்ச்சனா" என்ற திலோத்தமாவிடம், "சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா?" என்றாள் அர்ச்சனா. "அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீங்க வந்தது சந்தோஷந்தான்" என்றவள் பார்வையை பாவனா மற்றும் புவனிடம் திருப்பினாள். "ஹாய் பாவனா, உன்னோட ஃப்ரெண்டை எனக்கு அறிமுகம் செய்ய மாட்டியா?" திலோ கேட்டதும் அவளை பார்த்து புன்னகைத்த பாவனா புவனை அவளுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். புவன் பாவனாவை விட சின்னவன்தான். வைதேகி பிஸ்கட் மற்றும் பழங்களை நறுக்கி கொண்டு வந்து வைத்தார். "டீயா காஃபியா?" என அவர் அர்ச்சனாவிடம் கேட்க, "இல்லம்மா, எதுவும் வேண்டாம். வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தேன். பசங்களும் பால் குடிச்சிட்டாங்க" என்றவள் பழங்களை எடுத்து சாப்பிட பிள்ளைகள் பிஸ்கட் சாப்பிட்டனர். வைதேகியும் அர்ச்சனாவும் தான் பேசிக்கொண்டு இருந்தனர். பொதுவான பேச்சுவார்த்தை தான். அர்ச்சனா என்ன செய்கிறாள், அவர்கள் குடும்பத்தில் யார் யார் இருக்கிறார்கள் என சொல்லிக் கொண்டு இருந்தாள். சிறிது நேரம் சென்றுதான் திலோ வாய் திறந்தாள். "அரவிந்தன் சார் இன்னைக்கு இருக்க மாட்டாங்களே, நீங்க வந்திருக்கீங்க, லீவ் போட்டிருக்கீங்களா?" என்றாள். "இல்ல, அரவிந்தனுக்கு நான் வந்ததே தெரியாது. இந்த பசங்களை இங்க இருக்கிற பார்க்ல விளையாட வைப்போம்னு வந்தேன்." "சாயங்காலம் நீங்க கிளினிக் போக மாட்டீங்களா?" "இல்ல, நான் காலையில 8 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்துடுவேன். பசங்களை பார்க்கணும்ல, மாமியாரால தனியா ரொம்ப நேரம் பார்த்துக்க முடியாது." பார்க் என்றதும் பிள்ளைகள் இருவரும் அதை பிடித்து கொள்ள அவர்களோடு கிளம்பிய அர்ச்சனா, "உங்களுக்கு வேலை இருக்கா திலோ? நீங்களும் எங்களோட பார்க் வரீங்களா?" என கேட்டாள். "ஒரு வேலையும் இல்ல, சும்மா ஏதாவது புக்கை எடுத்து வச்சுட்டு அதுலயே கவுந்து கிடப்பா. கொஞ்சம் காலார நடந்துட்டு வாடின்னா கேட்க மாட்டா. நீங்களாவது கூட்டிட்டு போங்க" என்றார் வைதேகி. அவர் சொன்னதை கேட்டு அர்ச்சனா சிரிக்க திலோ அவள் அம்மாவை பொய்யாக முறைத்தபடி கிளம்பினாள். பிள்ளைகளை அங்கிருந்த பார்க்கில் விளையாட விட்டு அர்ச்சனாவும் திலோத்தமாவும் பேசிக்கொண்டு இருந்தனர். "நீங்களும் அரவிந்தன் சாரும் எப்ப இருந்து ஃப்ரெண்ட்ஸ்?" அவளே அரவிந்தனை பற்றி பேச வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தாள். திலோத்தமாவே கேட்டதும் மகிழ்ச்சியாக தங்கள் நட்பை பற்றி அர்ச்சனா சொல்ல ஆரம்பித்தாள். "நானும் அரவிந்தனும் ஒரே ஊரு தான். ஆனா காலேஜ் வந்துதான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். கொஞ்சம் அமைதியானவன் தான். ஆனா நாம அவன்கிட்ட நல்லா பேசினா அவனும் நல்லா பேசுவான். ரொம்ப படிப்பாளி, விட்டா படிச்சுட்டே இருந்துடுவானோன்னு பயந்துதான் என்னோட நாத்தனார நானே அவனுக்கு பேசி முடிச்சேன். அப்பவும் அவன் சாமான்யமா கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு தான் சொன்னான். நாங்க எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணி தான் ஒத்துக்க வச்சோம்." திலோத்தமாவிற்கு ஏனோ அவன் முதல் மனைவியை பற்றி பேசுவதில் விருப்பம் இல்லை. முதல் மனைவியோடு அவனது வாழ்க்கை முடிந்துவிட்டது. இனி கடந்த காலத்தை பற்றி பேசுவதால் என்ன ஆகப் போகிறது? அதுவும் அவனின் கடந்த காலம் தனக்கு தேவையில்லை என நினைத்தாள். அதனால் பேச்சை மாற்றினாள். "புவன் அப்பாவும் டாக்டரா?" "இல்ல, அவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்." அதேபோல் அர்ச்சனாவுக்கும் அரவிந்தனின் முதல் மனைவியை பற்றி சொல்ல விருப்பம் இல்லைதான். அப்படி திலோத்தமாவிற்கு சொல்வதாக இருந்தாலும் அரவிந்தன் தான் சொல்ல வேண்டும் என நினைத்து அவளும் வேறு பேச்சிற்கு தாவினாள். முதல் நாள் என்பதால் இருவருக்குமே நிறைய தயக்கம். அன்று பொதுவாக மட்டும் பேசினார்கள்.
திரும்ப 2 நாட்கள் கழித்து அர்ச்சனா வந்திருந்தாள். அதே பார்க், அதே இடத்தில் நின்று இருவரும் பேசினர். நான் கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத திலோத்தமா, நீயே இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? அர்ச்சனா தயங்கி தயங்கி ஒரு வழியாக கேட்டே விட்டாள். திலோத்தமா இத்தனை நாள் ஏன் தள்ளி போட்டாள் என காரணத்தை சொன்னவள், அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க, இனியாவது பண்ணிக்கலாம்னு இருக்கேன் என்றாள். மாப்பிள்ளை பார்த்தாச்சா? இல்லை, இனிமேதான். அரவிந்தன் சாருக்கு கூட பொண்ணு பார்க்கறதா சொன்னாங்களே, அவருக்கு பார்த்தாச்சா? இவள் ஏன் சம்பந்தம் இல்லாமல் அரவிந்தனை நடுவில் இழுக்கிறாள் என அர்ச்சனாவுக்கு தோன்ற, அரவிந்தனுக்கு மட்டும் முன்னாடி கல்யாணம் ஆகலைனா நான் ஒன்னதான் அவனுக்கு பார்க்கலாம்னு சொல்லியிருப்பேன். திலோவிடம் என்ன பிரதிபலிப்பு என தெரிந்து கொள்ளத்தான் அர்ச்சனா அப்படி சொன்னது. ஆனால் உடனே திலோத்தமா முகம் மலர்ந்தது. அவள் முகத்தில் கோபமோ வெறுப்போ இல்லை, மாறாக கொஞ்சம் ஆர்வமும் வெட்கமுமே தெரிந்தது. நல்ல சந்தர்ப்பம் விட்டுவிடாதே என மனம் வேறு துள்ளி குதிக்க, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதை பத்தி நான் பெருசா எடுத்துக்கலனா என்றாள் திலோத்தமா கேள்வியாக. அவள் சொன்னதை கேட்ட அர்ச்சனாவுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. நிஜமாதான் சொல்றியா? அப்புறம் பேச்சு மாற மாட்டியே என்றாள். நான் ஒன்றும் மாற மாட்டேன், ஆனா அரவிந்தன் சார் ஒத்துப்பாங்களா? இதுல என்ன சந்தேகம் உனக்கு? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். ஒன்னு மட்டும் இல்லை, அவன் எதிரில் உலக அழகிய கொண்டு வந்து நிறுத்தினாலும் வேண்டான்னு தான் சொல்லுவான். ஆனா நாம அதை கேட்க போறோமா என்ன? அதனால கவலையை விடு என அர்ச்சனா கன்சமிட்ட திலோத்தமாவிற்கு சிரிப்பு வந்தது. அரவிந்தனோட அம்மா அடுத்த வாரம் இங்க வராங்க, நான் அப்ப அவங்க கிட்ட பேசி சம்மதம் வாங்குறேன். ஆமா, உங்க அம்மா நீ அரவிந்தனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாங்களா? தெரியலையே, ஆனா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, முதல்ல அரவிந்தனை கரெக்ட் பண்ணிட்டு அப்புறம் உங்க அம்மா கிட்ட பேசலாம் என்ற அர்ச்சனா திலோவின் கையை பிடித்து கொண்டவள், நிஜமா திலோ, எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அரவிந்தன் மாதிரி நல்ல மனுஷனை பாக்குறதெல்லாம் அபூர்வம். நான் நல்லது நினைச்சுதான் அவனை என் நாத்தனாருக்கு கல்யாணம் பண்ணேன், ஆனா அது வேற விதமா முடிஞ்சிருச்சு. நீ பாவனாவை பத்தி எந்த கவலையும் படாத, அவ எங்க பொறுப்பு. நான் சும்மா அரவிந்தனை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க தான் பாவனா பேரை இழுப்பேன். மற்றபடி எப்பவும் அவளை நாங்க பார்த்துப்போம், அதனால நீ அவளை பத்தி கவலைப்படாத என்றாள். அர்ச்சனா, நீங்களும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அரவிந்தன் பாவனா ரெண்டு பேரையும் என்னால் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. அரவிந்தனை பத்தி தெரியும் போதே எனக்கு பாவனா பத்தியும் தெரியும். எப்பவும் அரவிந்தனை பத்தி மட்டும் யோசிச்சது இல்லை, பாவனாவையும் சேர்த்து தான் யோசிப்பேன். அதனால இனிமே இப்படி சொல்லாதீங்க அர்ச்சனா, நான் அப்பாவையும் பெண்ணையும் சேர்க்கத்தான் வரேன், பிரிக்க இல்லை என்றாள் திலோத்தமா அழுத்தமாக. சாரி, உன்னை காயப்படுத்த சொல்லல, எந்த காரணத்தினாலும் நீயும் அரவிந்தனும் சேராம போயிடக்கூடாதுன்ற பதட்டத்துல அப்படி பேசிட்டேன். விடுங்க அர்ச்சனா, நீங்க எனக்காக தான் சொல்றீங்க, எனக்கு அது புரியுது. திலோத்தமா புன்னகைக்க பதிலுக்கு அர்ச்சனாவின் முகமும் மலர்ந்தது. மறுவாரம் காமாட்சி மட்டும் சென்னை வந்திருந்தார். காமாட்சியும் வைதேகியும் மீண்டும் பார்க்கில் சந்தித்து பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். பாவனாவுக்கு முழு பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்க திலோத்தமாதான் அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தாள். பல நேரம் இவர்கள் வீட்டிலும் சில நேரம் அவர்கள் வீட்டிலும் இருந்தனர். மாலை வேளையில் அர்ச்சனாவும் மகனை அழைத்து கொண்டு இங்கு வந்து விடுவாள். அதுவும் அரவிந்தன் விடுமுறை நாள் அன்று கண்டிப்பாக அங்கேதான் இருப்பார்கள். அன்னைக்கு ஒரு தடவை பார்த்ததுக்கே இப்படியா? அரவிந்தன் அர்ச்சனாவிடம் சந்தேகமாக கேட்க, அவளும் திலோவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கேலியாக சிரித்துக் கொண்டனர். ஹே, என்ன நடக்குதுங்க? எனக்கு தெரியாம ரெண்டு பேரும் எதுவும் பண்றீங்களா? நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தா உனக்கு என்னடா வந்தது என்றாள் அர்ச்சனா பதிலுக்கு. அரவிந்தனுக்கு ஒரே குழப்பம். ஏதோ திட்டம் போடுறாங்க, அதுவும் இந்த திலோத்தமா நம்ம பார்க்கற பார்வையும் சரியில்லை, இந்த அர்ச்சனாவும் சேர்ந்துட்டு ஏதோ செய்யறாங்க என்ற அளவில் புரிந்தே இருந்தான். ஒரு நாள் திலோத்தமா வீட்டில் பாவனாவையும் புவனையும் விட்டுவிட்டு அர்ச்சனா மட்டும் சென்று காமாட்சியிடம் தனியாக பேசினாள். அம்மா, நம்ம அரவிந்தனுக்கு திலோத்தமாவை பார்க்கலாமா? அந்த பொண்ணா? அவங்க அம்மா ரெண்டாம் தரமா தர ஒத்துப்பாங்களா? அதுவும் நல்லா படிச்சு வேலையில இருக்கிற பொண்ணு, ரெண்டாவது கல்யாணம் தான். ஆனா அது தவிர அரவிந்தனும் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லையம்மா, அவங்க சரின்னு சொல்லலாம். அவங்க அம்மா அந்த பொண்ணை அப்படி பார்த்துப்பாங்க, எப்படி நம்ம வீட்டில் கொடுப்பாங்க? எனக்கு நம்பிக்கை இல்லை. நாம ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கணும், கேட்டுதான் பார்ப்போமே, அப்புறம் கொடுக்கறதும் கொடுக்காததும் அவங்க இஷ்டம். நீங்க முதல்ல அரவிந்தன் கிட்ட பேசுங்க, அப்புறம் நான் திலோத்தமா வீட்டில் பேசுறேன். அன்று இரவு அரவிந்தன் தாமதமாகத்தான் வீட்டுக்கு வந்தான்.
பாவனா ஏற்கனவே உறங்கி இருந்தாள். அம்மா மகன் இருவர் மட்டுமே இருந்தனர். அவன் சாப்பிட்டு முடிக்கும் போது காமாட்சி மெதுவாக பேச்சை ஆரம்பித்தார். நம்ம அர்ச்சனா சொல்றா திலோத்தமாவை உனக்கு பொண்ணு கேட்கலாம்னு என்றதும் அரவிந்தனுக்கு அதிர்ச்சி எல்லாம் இல்லை. அவன் எதிர்பார்த்ததுதான். கை கழுவி வந்தவன், நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் வெறும் டிகிரி படித்த பொண்ணா வீட்டில் இருக்கிற பொண்ணா தாமா பண்ணிப்பேன் என்றான். அவனுக்கு மறுக்க ஏதாவது காரணம் சொல்ல வேண்டும், அதனால்தான் அப்படி சொன்னான். ஆனால் காமாட்சி மகன் உண்மையாகவே அப்படி நினைக்கிறான் என நினைத்து விட்டார். வீட்டோடு இருந்து அரவிந்தனையும் பாவனாவையும் பார்த்து கொண்டால் போதுமே என அவரும் நினைத்தார். ஆமாப்பா, நீ சொல்றது சரிதான். மாலினியும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு பாவனாவை எங்க கவனிச்சா சொல்லு? குழந்தை அவங்க பாட்டி வீட்டில் தான் முழுசும் வளர்ந்தா. நீ சொல்ற மாதிரியே பொண்ணு பார்ப்போம் என்றார். அரவிந்தன் மாலினி என்ற பெயரிலேயே வேறு நினைவுகளுக்குள் சென்று இருந்தான். அதன் பிறகு அவன் அம்மா சொன்னது எதுவுமே அவன் காதில் ஏறவில்லை. மாலினி அரவிந்தனின் முதல் மனைவி. அரவிந்தனுக்கு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சொர்க்கத்தை காட்டியிருக்கிறாளோ அதே அளவு நரகத்தையும் காட்டியவள். அவளால் அவனுக்கு சந்தோஷமும் கிடைத்திருக்கிறது, அதே போல அவளால் மனதளவில் நிறைய துன்பமும் பட்டிருக்கிறான். ஒருவர் மரணத்தில் நிம்மதி கொள்ள முடியுமா? அரவிந்தன் கொண்டான். அதுவும் அவனுக்காக அல்ல, மாலினிக்காக.